ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரியான இந்த எரர், இதில் பார்த்தீங்கன்னா டிஎல் ஃபைல் மிஸ்ஸிங்கிற மாதிரியான போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டே கண்டிப்பாக இந்த மாதிரியான எரர் வரும். ஸோ இந்த எரரை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், இந்த டிஎல் ஃபைல் மிஸ்ஸிங்கை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிலையும் பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிலையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறவ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கிட்டே சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம், அல்லது நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்கு அடி போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இதில் வந்து ரெண்டு மெத்தட் உண்டு. ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோ சொல்கிறேன். சப்போஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு மெத்தட் வேணுமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவங்க. இதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது டைரக்ட் எக்ஸுங்கிறத டைப் பண்ணிவங்க. ஸோ டைரக்ட் எக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் சைட்டில் இருக்குது. ஸோ இந்த அஃபிஷியல் சைட் இதை நீங்கள் வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணிவங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து போட்டிருப்பாங்க டைரக்டெக்ஸ் எண்ட் யூசர் ரன் டைம் வெப் இன்ஸ்டாலர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. செலக்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு டவுன்லோடுங்கிறத கொடுத்துவங்க. டவுன்லோட் கொடுத்ததும் அது நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும், அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப் வரும். சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா கீழே உங்களுக்கு வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பை தான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதாவது டிஎக்ஸ் வெப் செட்டப் டாட் இஎக்ஸிங்கிறது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்கு என்னென்ன டிஎல்எல் ஃபைல்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து எடுத்து தந்துடும். ஸோ எஸ் கொடுத்துக்கலாம், எஸ் ஆன் ஆன் பர்மிஷன் எஸ் கொடுத்துவாங்க. இப்போ நம்ம க்ரோம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த செட்டப்பு, வெல்கம் டு செட்டப் ஃபார் டைரக்டெக்ஸ். இதில் வந்து ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் த பிங் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை டிக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அது நீங்கள் டிக்கோடு போட்டிங்கன்னா அந்த ஆப்பை சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும், அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டுருக்கு, அதாவது இன்ஸ்டாலிங் காம்போனன்ஸ்னு போட்டு இன்ஸ்டாலேஷிங் அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது ஸ்கேன் ஆக முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் டிஎல் ஃபைல்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணணுமா பண்ணலாமாங்கிறது அதே வந்து சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா டைரக்டெக்ஸ் ரெண்டு ஆப்ஷனல் காம்போனேஷன் போட்டு டவுன்லோட் சைஸ் 5.9 MB இருக்குது. என்னோடய லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த டைரக்டெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து திரும்ப உங்களுக்காக நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால எனக்கு வந்து 5.9 MB வந்து இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா 95 MB பக்கம் இல்லாதோ 100 MB பக்கம் வந்துடும் ஃபைல்ஸு. இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு 5.9 MB தானே, டக்குன்னு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகினதுக்கப்புறம் அது வந்து இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா கீழே இன்ஸ்டால் ஆப்ஷன் வரலாம், வராமலும் போகலாம். மோஸ்ட்லி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலிங் காம்போனேஷன் ஷோ பண்ணுது. ஸோ இன்ஸ்டாலேஷிங் இப்போ வந்து இதை வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டு உங்களோட சிஸ்டம் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவாங்க. அவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். இங்கே இது இவ்வளோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக டிஎல்எல் ஃபைல் வந்து ரிட்டர்ன் வரும். இன்னொரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா அது நான் இதில் வந்து ஷோ பண்ணலை, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஎல்எல் ஃபைல் மிஸ்ஸிங்னதோ அதை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து டிஎல்எல்ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கமான் மேன் டிஎல்எல் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துவாங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் சைட்டுக்கான லிங்க்ஸ் வரும். இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கேனால வந்து நம்மளுக்கு க்ரோம் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க dllfiles.com டவுன்லோட் மிஸ்ஸிங் டிஎல்எல் ஃபைல்ஸ் ஃபார் ஃப்ரீ. இது வந்து ஃப்ரீ தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஃப்இ, ஸோ கேப்ஸில் அடிப்போம். சம்டைம் ஸ்மால்லே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஃப்இ எக்ஸ் பிஓஆர்டி www.3l. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் கொடுத்துவோங்க. ஸோ அப்படியே ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்காட்டும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபைல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவோங்க. ஸோ ஒன் வெர்ஷன் அவைலபிள் ஃபார் திஸ் ஃபைல். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபைல் இருக்கும். சேம் டைம் இந்த எங்கேயோ அது இன்ஸ்டால் அதை எங்கே ஃபைல் போடணுங்கிறதும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நான் முன்னாடி பார்த்துருக்கேன், இங்கே இப்போ இங்கே இருக்குங்கிறது தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே, இது வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளோட சிஸ்டம் 32ங்கிற ஃபைலுக்குள்ளாடி வந்து போடலாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது வந்து நான் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஷேரோட ஃபைல் தான். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை போட வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து போட்டாலே போதும், அது வந்து நார்மல் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நீங்கள் எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இதை ஃபினிஷ் கொடுத்துவாங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த இதில் வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் அந்த டைரக்டெக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா, இதில் ஃபைல்ஸ் எப்படி போடணும்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் மிஸ்ஸிங், அதாவது இந்த ஃபைல் போட்டப்புறம் திரும்ப அப்படி தான் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி புது சாஃப்ட்வேர் வந்து சேம் வெர்ஷன் எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சம் அதுக்கு ஓல்டு ஆர் அதுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாங்க, பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் காண்டக்ட் பண்ண டைம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை ஒரு வீடியோ ஆர் ஃபோட்டோவாச்சும் எடுத்து அனுப்புங்க. அப்போ தான் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து கிளாரிஃபை பண்ண முடியும், அதாவது இந்த இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத என்னை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதை வந்து கிளியராக கொஞ்சம் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் சொல்லியிருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக அதையும் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.